ஆபீசர் கெத்து படம் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர் இந்த தடவை டச் பண்ணியிருக்கேன். இதில் உதய் சார் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு புதுசான உதய் சார் இது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தில் அவர் கூட சத்யராஜ் சார், எமி ஜாக்சன், விக்ராந்த், கருணாகரன், ராஜேஷ் சார், அனுராதா, எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் மைம் கோபி, ஐஎம் விஜயன் இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ்க்காக பிளான் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அழகான அற்புதமான ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இந்த படம் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாரும் உழைச்சிருக்கோம். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த படத்தை கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வந்து பாருங்க. எல்லாருக்கும் நன்றி. சார், ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் ரெண்டு டைட்டில் வச்சோம், தெரி கெத்து. ரெண்டுல கெத்து தான் சூஸ் பண்ணோம். இந்த டைட்டில் வந்து கேமராமேன் கோபிநாத் சார்ட்ட இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது தான் தெரிஞ்சு, அப்புறம் கோபிநாத் சார்கிட்ட பேசணும், உதய் சார் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னு, சரி நான் இப்போ பண்ணல அந்த படம், நான் தான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு விட்டு கொடுத்தாரு கோபிநாத் சாருக்கு. தேங்க்ஸ். இதில் உதய் சார் வந்து ஒரு லைப்ரேரியனாக கேரக்டர் பண்ணுறாரு. இந்த கதை களம் வந்து தேனி கம்பம் பள்ளத்தாக்கு குமுளியில் நடக்கிற ஒரு களம். விக்ராந்த் இதில் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு. படத்தில் அவருக்கு டயலாக்ஸ் ரொம்ப கம்மி, ஃபுல்லாக பாடி லாங்குவேஜ்லேயே மிரட்டும். ஒரு ஸ்னைப்பர் ரோல் பண்ணுறாரு. இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு அதை ஷூட் பண்ணுற ஒரு பெஸ்ட்டு ஸ்னைப்பர் ரோல் பண்ணுறாங்க. மிலிட்ரியிலேருந்து டிஸ்மிஸ் ஆன ஒரு கேரக்டரு, புல்லுங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்டைலாக பண்ணியிருக்காரு. உதய் சாரோட ஆக்ஷன், அவங்க ரெண்டு பேருக்கும் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் ஒரு எட்டு நாள் எடுத்தோம். ரெண்டு பேருமே டூப்பே யூஸ் பண்ணாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப லைவாக இருக்கு. இல்லை, இந்த படத்தில் எமி வந்து ஒரு தமிழ் பொண்ணாக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு நந்தினிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. காலேஜ் கேர்ளு, நிறைய புக்ஸ் படிப்பாங்க. புக்ஸ் நல்ல புக்காக இருந்தோம்னா சுட்டுட்டு வந்துடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ரோல். அதே மாதிரி உதய் சாரோட லைப்ரரிக்கு போவாங்க, நல்ல நல்ல புக்ஸ் இருந்துச்சுன்னா அடிச்சுட்டு வந்துடுவாங்க, அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஒரு ஹியூமராக அந்த அந்த ஏரியா லவ் ட்ராக் எல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த 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 பிரச்சனையில் அவங்களுக்கான ஒரு சந்திப்புக்கான ஒரு களமாக தான் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது இது வந்து மெயினாக சொல்லணும்னா உதய் சார், சத்யராஜ் சார் இவங்க ரெண்டு பேரோட ட்ராவல் தான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ராப்பில் மாட்டிக்குவாங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த இந்த கதையோட லைன். இந்த படத்துக்கு ஆக்சுவலாக ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமானவங்க, ஒன்று கேமராமேன் சுகுமார் சார், இன்னொன்று மியூசிக் டைரக்டர். இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக பண்ணும்போது விஷுவலாக இந்த படம் வந்து பேசப்படணும் அப்படின்னு ஒரு ஒரு மைண்ட் செட்டோட தான் ஆரம்பித்தோம். இந்த படத்தில் சொல்ல முடியாத சில டைலாக்ஸ் எல்லாம் மியூசிக்கில் தான் ஃபில்லப் பண்ணி கொடுத்தாரு. அந்த மூடு, அந்த வார்த்தைகள், அதான் நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போதே ஹாரி சார்ட்ட சொன்னேன். இது ஹாரி சார் கூட நான் ஒர்க் பண்ணுற நாலாவது படம், ஆல்ரெடி மூணு படம் இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் என்னோட டைரக்ஷனில் சார்கூட சேர்ந்து நான் இதில் ஒர்க் பண்ணுறேன். சார், இந்த கதை கதையில் வந்து இது இதெல்லாம் மூடு, இந்த மூடுலாம் நீங்கள் மியூசிக்கில் தான் சார் சொல்லணும். நான் மேக்ஸிமம் இது டைலாக் இல்லாமல் தான் இந்த படத்தை எடுக்க போகிறேன். ஒன்லி ஒரு ஒரு கேமராவில் அதை காட்டுவோம், உங்கள் மியூசிக் வந்து அதை நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொல்லணும் சார் அப்படின்னு சூப்பராக பண்ணியிருக்கிறேன். கதை ரெடியானோட டைரக்டர் முருகதாஸ் சார்ட்ட தான் இந்த கதையை சொன்னேன். அடுத்து என்ன பண்ண போறா அப்படிங்கன்னா, என்ன ஃபர்ஸ்ட் படம் அவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு. அவரோட பேனர்ல இந்த மாதிரி ஒரு கதை சார் நெக்ஸ்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா, கதை கேட்டாரு, ரொம்ப நல்லா இருக்கு, யாரு மைண்ட்ல வச்சிருக்க அப்படின்னாரு. இல்லை சார், இன்னும் அதை ஐடியா பண்ணல சார் அப்படின்னு. இந்த கதை ஃப்ரெஷ்ஷா இது வரைக்கும் ஆக்ஷன் பண்ணாத ஒருத்தர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அப்போ சொல்லிட்டு இது உதய் சார் பண்ணா நல்லா இருக்கும், கேட்டுப்பாரு அப்படின்னாரு. இல்லை சார், ஃபர்ஸ்ட் டைமும் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம மான்கராத்தி வந்து அவர்கிட்ட தான் போய் சொன்னோம்,
கொஞ்சம் ஃபேண்டசியா இருக்குனாலவும் அதுக்கே வந்து பயப்பட்டாரு. இல்ல சார் எனக்கு செட் ஆகுமான்னு தெரியலன்னாரு. ஃபர்ஸ்ட் நான் ஆக்ஷன் எங்கும்போது ஆல்ரெடி அவர் வந்து நல்ல கலகலப்பான ரோல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, சரி நானே கேக்குறேன் அப்படின்னாரு. அப்போ உதய் சார் ஃபோன் பண்ணி வந்து பார்த்தாரு. வந்து பார்த்துட்டு சார் உங்களை பார்க்கணுங்கும் போது உதய் சார் வந்து நண்பண்டா ஷூட்டிங்ல இங்க ட்ரஸ்ட்புரத்துல ஒரு பேக்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க வந்து பார்த்துட்டு சார் திருட்டு ஒரு கதை கேட்டேன், அந்த படம் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார், உங்களுக்கு ஆப்டா இருக்கும்னு. சரிங்க சார் நான் நாளை கேட்டுறேன் அப்படிங்கும்போது சொன்னாரு, சார் அது ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கு சார், சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, த்ரில்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு சரியான ஒரு களம் சார் அப்படிங்கும் போது கொஞ்சம் பயப்பட்டாரு. நீ கதையை கேட்டு சொல்லுங்க, கதையை கேட்டாரு சார் நல்லா இருக்கு, சீக்வன்ஸும் நல்லா இருக்கு, எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு அவரோட பயத்தை சொன்னாரு. இல்ல சார் பண்ணலாம், எனக்கு கதையில ஆக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம பயப்பட தேவையில்லை, அது ஒர்க் அவுட் ஆகும், அந்த மூடு சீக்வன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், நம்ம அது எதுவுமே நம்ம ஃபோர்ஸ்டா ஏதாவது பண்ணோம்னா தான் தப்பாயிடும், நான் கூட இருக்கேன் ஸ்கிரிப்ட்ல அப்படின்னு ஸ்கிரிப்ட் ஃபுல்லா கூட இருந்தாரு. கூட இருந்து அதுல சின்ன ஃபைன் டியூன் பண்ணி ஒரு வாரம் எங்களோட டிஸ்கஷன்ல இந்த கதையில அவர் ஒர்க் பண்ணாரு. ரொம்ப எனக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது கரெக்டா அந்த ஷேப் ஃபைனல் ஷேப் ஆகுறதுக்கு. அடுத்த வந்து அப்பா சொன்னாரு, இந்த படத்துல எப்படி உதய் சார் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதே போல அந்த அப்பா கரெக்டர் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டிஸ்டா போடணும், ஆக்ஷன் அவர் பார்க்கும்போது ஒரு ஆக்ஷனா இருக்கணும், ஒரு பிஇடி மாஸ்டர்னு சொல்ற அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உதய் சார் சார் அப்பா கேரக்டர் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டிஸ்டா போடுங்க சார் அப்படின்னாரு. அப்போ வந்து இந்த கேரக்டருக்கு யாரு ஐடியா வச்சிருக்காங்க போது நான் சத்யராஜ் சார் பண்ணா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சரி கேட்கலாம் சத்யராஜ் சார்ட்ட பண்ணும். அப்போ அவர் பாகுபலி கட்டப்பா ரோல் பண்ணிட்டு இருக்காரு, பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் சார் இந்த மாதிரி, இது உதய் சார் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பண்றாரு, நீங்க அதுல வந்து ஒரு அப்பா ரோல் இந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கும் போது சொன்னாரு. அப்ப நான் கதை சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் சார், இந்த படம் நீங்க பண்ணீங்கன்னா இது இந்த கதைக்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்கும், செகண்ட் திங் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல ஒன்று இறங்கி அடிக்கும்போது பக்கத்துல வந்து ஒரு 100 படம் ஹீரோவா பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் பக்கத்துல நர்ரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் வந்து அந்த ஒரு ஃப்ரேம்ல வந்து அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும் சார் அப்படின்னா, சரி கதையை ஃபுல்லா கேட்டுருக்கேன் அப்படின்ட்டு ஃபுல்லா கேட்டாரு. கேட்டுட்டு இந்த படம் நான் பண்றேன் உதய் சாருக்காக பண்றேன் அப்படின்னாரு. பெருந்தன்மையை ஒத்துக்கிட்டாரு. அவ்வளவு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படத்துல விக்ராந்த் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்றாரு, ஆல்மோஸ்ட் கதையே விக்ராந்த் மேலதான் டிராவல் ஆகும், அவருக்கு டைலாக்ஸே கிடையாது, ஃபுல்லா பாடி லாங்குவேஜ்லயே மிரட்டுற ஒரு ரோல். இந்த ரோலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல இருந்தது வித்யுத் ஜாம்வால் துப்பாக்கியில பண்ண அந்த அவர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். வித்யுத் ஒத்துக்குவாரா அப்படின்னு சார் கேட்டாரு. இல்ல சார் நான் துப்பாக்கி அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன்னு பேசும்போது, இல்ல நான் கண்டிப்பா அவரு ஆல்ரெடி என் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு, இது நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. சார் வித்யுத் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கும் போது உதய் சார் என்னங்க வித்யுத் விஜய் கூட வில்லனா பண்ண ஒருத்தருங்க அது எப்படி எனக்கு செட் ஆகும், ரொம்ப ஓவரா இருந்துறாதான்னு தன்னோட பயத்தை சொன்னாரு. சொல்லிட்டு தமிழ்ல இருந்து யாராவது இருந்துச்சுன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்ல சார் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல யாரு வில்லன் அப்படிங்கறத பொறுத்து அந்த சீக்வன்ஸ் நல்லா இருக்கும், வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தா கதை ஸ்ட்ராங்கா இருக்கும் சார், ஒரு வில்லனை எவ்வளவு எவ்வளவு நம்ம பவர்ஃபுல்லா வைக்கிறோமோ அவ்வளவு தான் சார் நமக்கு ஆக்ஷன் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், நம்ம இம்பாக்ட் கிடைக்கும் அப்படிங்கும்போது, இல்லைங்க வித்யுதுங்க ரொம்ப ஜாஸ்திங்க அவர் இப்பதான் விஜய் கூட பண்ணிருக்காரு அப்படின்னாரு. தமிழ்ல இருந்து யாராவது பண்ணலாம், தமிழ்ல இருக்கிற வில்லன்கள் எல்லாமே ஒரு ரெகுலரா போயிட்டு இருக்கு சார், அதுல ஏதாவது ஸ்பெஷல் நம்ம பேசுற மாதிரி இருக்கணும், அது காஸ்டியூம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க அப்போ எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுங்க சார், யாரோ ஹீரோவா பண்ணவங்க இதுல வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்றாங்களான்னு கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது வந்து ஒரு அழகா இருக்கும் அப்படிங்கும் போது அப்ப யோசிச்சாரு. விக்ராந்த் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாரு. விக்ராந்த் ஓகே சார், 6 feet ஹைட், அந்த பிசிக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனும் கூட நல்லா இருக்கும் சார் அப்படின்னு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாரு. சார் என்ன என்கிட்ட கேட்க தேவையில்லை, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதை விக்ராந்த் கிட்ட கேளுங்க, அவருக்கு ஓகேன்னு நம்ம இதை வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கும் போது ஃபோன் பண்ணி கேட்டாரு. கண்டிப்பா நான் பண்றேண்ணா அப்படின்னு விக்ராந்த் ஒத்துக்கிட்டாரு. இந்த படத்துல அவ்வளோ ஒரு ஸ்டைலான ஒரு வில்லனா பண்ணியிருக்காரு. இந்த கெத்து படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, இந்த பொங்கல் எனக்கு ரொம்ப முக்கியமான பொங்கல், இந்த பொங்கலுக்கு நான் டைரக்ட் பண்ண கெத்து படம் ரிலீஸ் ஆகுது, இந்த படத்தை எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க, கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்னங்கிற விறுவிறுப்போட சுவாரஸ்யமான ஒரு ஸ்கிரீன் பிளே இதுல இருக்கு, இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கணும்னு எங்க டீமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை பண்ணிருக்கோம், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம். பொங்கல் வாழ்த்துக்கள்.